சொல்லியிருப்பார் பாருங்க. பரசிவ வணக்கத்துல திருவருட்பாவின் முதல் பாடலாகவே இது இருக்கும். திருவிளங்க, சோ திருவாகிய இறைவன் இங்கு விளங்குதல் வேண்டும், திரு விளங்குதல் வேண்டும், சிவயோக சித்தியெல்லாம் இங்கு விளங்குதல் வேண்டும் என்று நாம் கேட்க சொல்லப்படுது அந்த வரியில. அதுக்கப்புறம் சிவஞானம் விளங்கணும், சோ சிவஞான நிலை விளங்க, சிவ அனுபவம் விளங்க. சோ அதன் மூலியமாக என்ன கிடைக்கும், இத்தனையும் இங்க விளங்குச்சுன்னா கண்டிப்பா நமக்கு சிவ அனுபவம் கிடைக்கும். அந்த சிவ அனுபவத்தை பத்தி தானே வள்ளல் பெருமான் பேர் உபதேசத்துல சொல்றாரு, நாம் மனித பிரிவின் எடுத்ததனுடைய முதன்மை நோக்கமே சிவ அனுபவத்தை பெறுவதற்கே கே என்று முடிக்கிறார். அதுதான் நம்மளுடைய முதல் டாஸ்க் என்று முடிக்கிறார். அதெல்லாம் கடந்துதான் சுத்த சிவ அனுபவத்துக்கெல்லாம் நம்ம அப்புறம் போக முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம பெற வேண்டியது சிவ அனுபவம். ஸோ அப்போ அது நமக்கு கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், எனக்கு கொடுங்க சிவ அனுபவம், எனக்கு கொடுங்க சிவ அனுபவம் நம்ம கேட்கறதுக்கு முறையா அது நமக்கு வருமா? வராது. தனக்கென ஒருவன் பிரார்த்திப்பது பிரார்த்தனை அல்ல, எல்லா உயிர்களின் நலனுக்காகவும் பிரார்த்திப்பதே பிரார்த்தனை என்று வள்ளல் பெருமான் கூறுகிறார். ஆகையால் நாம் வந்து இவ்வாறு தான் அந்த சிவ அனுபவத்தை பெறுவதற்கான பிரார்த்தனையை வைக்க முடியும், வைக்க வேண்டும். எப்படி என்றால் இந்த மாதிரி இத்தனை நிலைகள் இங்கு விளங்க வேண்டும் ஐயனே என்று நாம் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பிக்கிறோம். ஏன் விண்ணப்பிக்கிறோம்? ஏனெனில் நீ எனது உறவு, நான் உனது பிள்ளை, இங்கு இருக்கிறேன் பிள்ளையாகிய நான், தந்தையாகிய உன்னை அழைக்கிறேன், இங்கு வந்து விளங்க வேண்டும், உன் திருப்புகழ் விளங்க வேண்டும் என்ற உறவில் அழைக்கிறேன். அவ்வுறவின் மூலம் விளைகின்ற செயலாக இங்கு ஒரு 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 எஃபெக்ட், ஒரு காஸ் ஏற்படுது பாத்தீங்களா. அந்த விளைவு தான் என்னது, அனுபவம். அந்த அனுபவம் தான் சிவ அனுபவம் நமக்கு கிடைக்குது. ஸோ இதன் மூலியமாக சரிங்களா அடுத்த வரி பாருங்க. இப்படிப்பட்ட நிலையினை நாம் வந்து ஆண்டவரிடத்தில் நாம் வந்து விண்ணப்பிக்கணும், ஒவ்வொரு செயல் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு இதுல, ஓகேங்களா? இது ஒண்ணு. அதனால யாரும் உறங்க வேண்டாம், நிமிர் நிலையிலே இருந்து அகவல் வாசியுங்கள். இதுல இன்னொன்று உங்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்கு. அந்த டாஸ்க் என்னன்னா, இப்ப கொடுக்கப்பட்ட இப்ப நான் காட்டுறேன் இந்த ஸ்கிரீன்ல காட்டப்பட்டது பாத்தீங்களா, இந்த பாடல் வரிகள் இந்த இது, இப்ப மறுபடியும் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே நான் மெசேஜ்ல போடுவேன். இதை நீங்க எழுதணும். இப்ப போயிட்டு அழகா ஒரு நோட் எடுத்து பேப்பர்ல இந்த பாடல் வரிகளை நீங்க எழுதிட்டு 150 பேரும் என்னென்ன 4AM சோல் குரூப்ல டெலகிராம்லயும் சரி வாட்ஸ்அப்லயும் சரி எதுல இருக்கீங்களோ அதுல நீங்க போஸ்ட் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போதான் இங்கு வந்ததுக்கான ஒரு அர்த்தம் வரும், ஒரு முழுமையான நிறைவுங்கிறது கிடைக்கும் சரிங்களா. அது போக 4AM சொல் குரூப் வந்து இன்னைக்கு கூட தகுந்ததா இருக்கும். ஸோ அதனால இன்னமும் வேறு ஏதாவது நூல்கள், வேறு ஏதாவது பாடல்கள் படித்து நீங்கள் எழுதி அதில் போடலாம், உங்களுக்கு நிறைய உணர்த்தப்படும் பட்சத்தில் சரிங்களா. ரொம்ப மகிழ்ச்சி.